அவன் ஒரு முரட, அவன் என்ன செய்யறான் தெரியல. அப்பா சொல்லிட்டீங்களா? உன்ன ஏதா இருக்குதா ராஜா? அப்பா பாப்பா அம்மா யா அமுதா நிக்கிற உனதான் பார்க்கணும். ஓடு ஓடி வந்தேன். அப்படியாப்பா? ஆமா. என்னப்பா விஷயம்? இல்ல இவங்க ரெண்டு ஒன்று கேட்கலாம் என ஆசைப்படுகின்றேன். ஒன்றுதானே ஒன்றிலப்பா ஓர் ஆயிரம் கேளுப்பா. நான் முடிச்சிருக்கிறேன்பா. அதுவும் சொல்லி அழக்கூடாதுப்பா. என் ராஜா இல்ல நீ ஒரே தம்பி ஒப்பற்ற தம்பி நம்ம எல்லாம் பிரிந்து போய்விட்டான் நினைத்து எனக்கு ரத்த கண்ணீர் வருகின்றதப்பா. அதெல்லாம் எனக்கு காதி தர வேண்டும். பாண்டித்துர இந்த பண்ணைய உன் பேருக்கு நான் எழுதி கொடுக்கணுமா? அதான் முடியாதுரா. ஏன் தெரியுமா? உன் தம்பி இருக்கானே கண்டிப்பா உன்னால் கண்டிப்பா வருவான். அவன் வந்துட்டா நான் என்ன செய்ய முடியும்? இந்த சொத்து பாதியா பிரிச்சு உன் பேர்ல பாதி அவன் பேர்ல பாதி எழுதணும். அதான் முறை. பண்ணிய பிரீதி பாகம பிரிக்க போற. ஆமா அதானப்பா முறை. தம்பி வந்திருக்கான்ல. ஏய் இந்த பாண்டித்துறையிடம் சாதிக்க பிறந்தவனா? ஓஹோ, அப்படி இருக்கும்போது பாதிவாக எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை முழுசாதான் வேணும். எழுதி கொடுக்க முடியுமா? முடியாது. அது என்னால முடியாதுப்பா. ஏய் ஏன்டா பிரயோகம் பண்ற? தந்தை என்று கூட பார்க்க மாட்டேன். எனக்கு தெரியுமே. எனக்கு தெரியும் உங்க குணம் என்னன்னு தெரியும். தெரியல. சீக்கிரம் எழுதி கொடுத்துறப்போ. அதான் இல்லன்ற. இல்ல அது முடியாதுப்பா. முடியாது. ஏன் தெரியுமா? சொல்லு. கண்டிப்பா உன் தம்பி இருக்கானு. கண்டிப்பா உனக்கு கண்டிப்பா வருவான். ஒரு பொம்பளைங்களை பார்த்தா விட மாட்டேன்றான். இவன் குறைய விட்டு வச்சுக்கிட்டீங்க தெரியுமா? தெருவில் வர நாய்த்த விட்டு வச்சுக்கிறான். மான கட்ட பையன் பெற்றெடுக்க வேண்டான்னு இந்த பூமியில வளர்த்துறேன். இல்லைன்னா என்னடா? தாய் என்ற பெருமையை தந்தவன் நான். இல்லை என்றால் நீ மலடி. மறந்து விட்டா ஊர் வாழத்துல எவ்வளவு புள்ள பேத்துக்கு அதை சோத்து கிடக்குறாளா? அக்கம் பக்கம் உடைய சாப்பிட விட பெத்தம் கூட சாப்பிட தட பாய் பழிக்கும். என்ன உடம்பு தாங்காது? வயதான உடம்புடா தாங்க முடியாது. அவன் தங்க ஊதி ஆகி போச்சு. அவன் ஏன் வரப்போற மீண்டும் ஏடி உன் தலைமையில வச்சிருப்போம். உன் தலைமையில போட்டு போயிட்டா யாருக்கு பண்ற உனக்கே தெரியாது. ஒரு மகனுக்கு தாங்க முடியலையே. தாங்க முடியல. மொத வாங்க முடியலையே. மட்டக்கிட்ட காலத்துல ஒண்ணுமே பண்ணாது. காலை முழுதும் இப்படி கத்தின்னு காக்காயதான் போனது. கத்தி கொஞ்சம் இருப்பான். செந்தாமரை செந்தாமரை
என்ன சொல்ற கோட்டின் துணை சொல்ற அவங்க விஷயமா போலாம் நீ அப்புறம் சாப்பிடு முதல்ல நாட்டு எழுதி கொடுங்க எழுது நேரமா இப்ப எழுது எப்பதும் உங்களுக்கு தான் இந்த உரிமை நீ கேட்க கூடாது அஞ்சு விட்டு அடிப்போன விளக்கு என்னன்னு கேக்குறேன் இந்த பாளையங்கோட்டை கிராமத்தில் அங்க போட அங்க போய் அவளை ஒத்துக்கல அது பாய் குடுத்துரு இந்த பாளையங்கோட்டை கிராமத்தில் இருக்கும் இந்த 18 பட்டிக்கும் உயிரை வாங்குற கொஞ்சம் அமுதன் இந்த 18 பட்டிக்கும் இன்று முதல் என் மூத்த மகன் பாண்டிதுரை உரிமை என்றாவது ஒரு நாள் நாளை என்பது ஒன்றாகும் ஓ அப்படி வரையா ஒன்றா சேர்ந்து காசி யாத்திரை போறோம் நான் உயிரோடு இருக்கும் காசி யாத்திரை சென்றால் நாட்டு மக்கள் அனைவரும் என் தவறாக பேச மாட்டார் பள்ளிப்பாடலா இவன் என் கழுத்துல மாலை போனா என் பணம் போய் சுருக்காடு சேராதாண்டா போடா பாலே போனா போவாது அந்த பணத்தை புழு நண்டும் எப்படி நண்டும் தெரியுமா ஒரு மனிதனுக்கு கிடைப்பது 3 மாலை நிசாத்தா யார் கோழி போறாங்க பாக்கலாம் நேற்று எங்க பக்கத்து விட்ட திருப்பிச்சு போனாங்க ஒரு குடமே 5 போச்சு எவன் கொல்லி போட்டான் யார் எடுத்து போட்டாங்க போடுறாப்பாலே சுனாமில சேர்த்து போடுறாங்க ஜேசி போய் அப்படியே பலன் உண்டி அப்படி போச்சுட்டு போச்சுட்டு வந்துடுறாங்க சுனாமில கிடைப்பது மனமாலை இரண்டாவது போடுவார்களே அது வீரமாலை வீரமாலை கடைசியாக உங்களுக்கு இருவருக்கு போடுவது என்ன மாலை தெரியுமா பிணமாலை
என்ன செய்வது? பத்து மாதம் என சுமந்து பெற்றெடுத்த தாய் தந்தையே, ஐயோ டே 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 சொல்லாதடா டே, அன்னையை போல் ஒரு உலகில் தெய்வம் உண்டு. நாள் சுமந்து பெற்றெடுத்த தாயே, ஈயரு கம்பு கடிக்காமல் வளர்த்த எனது தாயே, தங்கமே வாடாப்பா, தங்கம் தான் கருப்பு தங்கம். ஆமா ஆமா ஆமா, இப்படி நீ தெரிஞ்சிருந்தா பேர்பட்ட ஜென்மன் பார்த்து தெரிஞ்சிருந்தா காதல் அப்பயே ஊத்தி சாவச்சு. தாயாடி கிடையாது. நீங்கள் இனி உயிரோடு இருந்த காலம் கூட எனக்குத்தான் ஆபத்து, ஒழிஞ்சு போங்க. அடுப்புல இருக்கிறாங்க இருவா ராஜதூர கல்லே, ராஜதூர எங்கப்பா இருக்கிற, நீ எப்படிப்பா இருக்கிற? இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாவிதாம்பா, இந்த பாவின் வார்த்தை கேட்டுதான்பா செய்துட்டுமா. ராஜதூர இந்த அப்பாவை மன்னித்து விடப்பா, ராஜதூர இந்த அப்பாவை மன்னித்து விடப்பா, இந்த பாவி நல்லவா இருக்க மாட்டான்பா, இவன் நச்சு பாம்பு பாவன். அச்சு மகனே ராஜதூர கண்ணே ராஜ போறாம்பாரு, பாயில தான் சுத்தி வாரு, அது போட போறாங்க.